படத்தோடைய முதல் நாள் வசூல் என்பது அது சம்பந்தப்பட்ட நடிகர்களுடைய ரசிகர்களை பொறுத்து தான். முதல் நாள் முதல் ஷோவில் தங்களுடைய நடிகர்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகவே ரசிகர்கள் திரையரங்களை ஆக்கிரமித்துக் கொள்வாங்க. அந்த படத்தோடைய அடுத்தடுத்த வெற்றி என்பது அது கடந்து வரும் பாதையை பொறுத்து தான். அப்படி முதல் நாள் வசூல் இல்லாமல் இரண்டாவது நாளில் அதிக வசூலாக இல்லைய 5 திரைப்படங்களை பற்றி தான் இப்போ நம்ம தொகுப்பு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு டிஷன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பர் ஸ்டாரான ஷாருக் கான் நடித்த ஜவான் படம் ரிலீஸ் ஆகும் வரை பாலிவுட் சினிமா அதல பாதாளத்தில் தான் மூழ்கி கிடைஞ்சது. பத்தான் வெற்றி தான் இந்தி திரையுலக தலைநிமிர செய்தது. இந்த படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பு பல எதிர்ப்புகள் வந்தது. எல்லா எதிர்ப்புகளையும் தாண்டி இரண்டாவது நாளில் 113.60 crore இந்த படம் வசூல் செஞ்சது. அடுத்தது நம்ம அட்லி இயக்கத்தில் ஷாருக் கான் நடித்த ஜவான் படம் இன்று வரை வசூல் வேட்டை ஆடிட்டு வருது. இந்த படம் 1000 crore வசூலை தாண்டி விட்டதா நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டாங்க. நயன்தாரா, விஜய் சேதுபதி, தீபிகா படுகோன் ஆகியோர் இணைந்த இந்த படம் இரண்டாவது நாளில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 109.24 crore வசூல் செஞ்சு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸில் சாதனை பண்ணியிருக்கு. இந்திய ரசிகர்களால் அதிகம் கைவி ஊற்றப்பட்ட ஒரு படம்னா ஆனாலும் வசூலில் முன்னிலையில் இருக்குது என்றால் அது ஆதி புருஷ் தான். இந்த படத்துக்கு கொடுக்கப்பட்ட ஹைப் அந்த மாதிரி. இதை நம்பி ரசிகர்கள் முதல் நாள்லேருந்தே தியேட்டரில் குவிய தொடங்கினாங்க. போக போக படத்தின் மீதான நெகட்டிவ் கமெண்ட்களால் சரிவர போகலை. பிரபாஸ் நடித்த இந்த படம் இரண்டாவது நாளில் 81.21 crore வசூல் செஞ்சிருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பல வருடங்களுக்கு பிறகு கிடைத்த மிகப்பெரும் வெற்றி படம்னா அது ஜெயிலர். இந்த படம் எல்லா தரப்புப்பட்ட மக்களையும் பாசிட்டிவ் விமர்சனங்களை தான் பெற்றது. கிட்டத்தட்ட 600 crore மேலே வசூல் செஞ்சது. இந்த படத்தின் மூலம் நெல்சன் மீது இருந்த அனைத்து நெகட்டிவ் விமர்சனங்களும் காலியானது. இது சொன்னால் உங்களுக்கே புரியும் எதனால் இது வந்து நான் சொல்கிறேன். ஜெயிலர் படம் இரண்டாவது நாளில் பார்த்தீங்கன்னா 56.24 crore வசூல் செஞ்சுருக்கு. இன்ன வரைக்குமே பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் படமாக இருந்துட்டு வருது. அடுத்து விஜய்க்கு மற்றொரு வெற்றி மகுடம் சூடி இருக்கிறது லோகேஷ் கனகராஜோட லியோ படம். இந்திய அளவில் ரிலீஸ் ஆன படங்களில் முதல் நாளில் அதிக வசூலை பெற்றது லியோ தான் அப்படின்னு அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியிட்டிருக்காங்க. இதற்கு முன்பு ரிலீஸ் ஆன ஜெயிலர் படத்தோட சாதனையை முறியடிக்க வேண்டும் என்பது தான் விஜய் ரசிகர்களோட குறிக்கோளாக இருந்தது. ஆனால் இந்த விஷயத்தில் ஜெயிலர் தான் ஜெயிச்சிருக்கு. இரண்டாவது நாள் வசூலில் நம்ம லியோ படம் வெறும் 47.35 crore தான் பெற்றிருக்கான். இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெயிலர் படத்தோட வசூலை நம்ம விஜயால் தொட முடியலை. இப்போவே தொட முடியலன்னா 1000 crore வசூல் பண்ணுமா நம்ம லியோ? உங்களோட கருத்து என்ன மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்.